Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு டிசைனிங் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வந்து பிகினர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் ஜரி கொடுத்துருக்கோம். இப்போது பைப்பிங் லைன் கொடுத்தா தான் நம்ம வந்து லோடிங் கொடுக்கும்போது நல்லா வந்து பஃபியாக இருக்கும். இந்த ஒயிட் த்ரெட் தான் ஒட்டியிருக்கோம். அப்புறம் இங்கே ஒரு இன்ச்சுக்கு வந்து நம்ம இந்த கேப் விட்டு ஒரு லைன் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஒரு கால் இன்ச் கேப்பில் ஒரு லைன் போட்டு அப்படியே அங்கங்கே வந்து இந்த மாதிரி லீஃப் ஃப்ளவர் மாதிரி கொடுத்துருக்கோம். அது எப்படின்னா ஒரு குட்டி டெம்ப்ளேட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அங்கங்கே வச்சு ட்ரா பண்ணிட்டோம். இப்போ வந்து எப்படி வந்து ஃபில்லிங் போடுறோம் அப்படின்றத பாருங்கள். பேக் நெக்கில் வந்து நம்ம டிசைன் பண்ணும்போது எப்போவுமே வந்து ஃபில்லிங்ஸ்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா லெஃப்ட் சைட்லேருந்தே நீங்கள் வந்து ஃபில்லிங்ஸை கொண்டு போங்க. ஏன்னா நம்ம கண்டினியூஸாக போட அந்த ஃபில்லிங்ஸ் வந்து நல்லா ஷைனிங் கொடுக்கும். அப்போ ரைட் சைடு தான் நமக்கு நல்லா பளிச்சுன்னு தெரியும். லெஃப்ட் சைடு வந்து நம்ம முந்தானை போடுறப்போ அது மறைஞ்சு போயிடும். அதனால் வந்து ரைட் சைடு தான் நமக்கு ரொம்ப மெயின். நீங்கள் இங்கிட்டிருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த ஃப்ளோ வந்து கடகடன் வரும், ஃபினிஷிங்குமே நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து லெஃப்ட் சைட் போட்டிருக்கேன். ஆனால் வந்து ரொம்ப திரி திரியாக இருந்தனால மேலேயே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஃபில்லிங் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்குமா. அடுத்தது திரும்ப வந்து நம்ம பீட் லைன்லாம் கொடுக்குறப்போ கொஞ்சம் நார்மலாகிடும். அது ஒன்றும் பெருசாக மிஸ்டேக்காக தெரியாது. இருந்தாலும் நம்ம வந்து ஜரி ஃபில்லிங்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம லெஃப்ட் சைட்லேருந்தே கொடுக்கலாம். த்ரெட்டுனா இந்த மாதிரி இருக்காது. அந்த இடத்துல வந்து தடிமனாக தெரிகிறதெல்லாம் வந்து ரொம்ப த்ரெட்டில் நம்ம பார்க்க முடியாது. ஜரியை பொறுத்த வரைக்கும் நல்லாவே உள்ளுக்கு இருக்க த்ரெட்டு வந்து அசிங்கமாக தெரியும். அந்த இடத்துல நம்ம ஃபில்லிங்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்கல அப்படின்னா. நம்ம என்ன ப்ராண்டு ஜரி யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டயால்ஜி ப்ராண்டு. எப்போவுமே வந்து ஃபில்லிங்ஸுக்கு வந்து A1 மம்தா ப்ராண்டு தான் யூஸ் பண்ணுவோம். அது வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு டார்க்காக இருக்காது கோல்டு கலரு. அதனால் வந்து இந்த சாரியில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் கோல்டு இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து இதே ஜரி யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால மம்தா பிராண்ட் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது கொஞ்சம் திக்காக இருக்கும். திக்காக இருக்கும் போது என்னென்னா அது ஃபில்லிங் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது கூட வந்து நான் சிங்கிளாக எடுத்து நான் ஃபில்லிங் கொடுத்துருக்கேன். அதுக்கு ரொம்ப லேட்டாச்சு. சரி ஓகே, ஹேண்டுக்கு வந்து நான் டபுளாக எடுத்து இந்த டயால்ஜி பிராண்டு ஜரியை வந்து கொடுத்தேன். அதுவுமே வந்து போடுறது கஷ்டமாக இருந்துச்சு, ஆனால் ஃபில்லிங் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு, ஈஸியாகவும் முடிஞ்சிருச்சு. நான் பேக்கில் வந்து ஸ்லீவுக்கு எப்படி ஃபில்லிங்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்றதையும் போட்டிருக்கேன். பொறுமையாக நான் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ஸ் கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டினியூஸாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு நாள் வந்து நான் ஆரி ஒர்க்கும் ஒரு நாள் என்னோடய டே இன் மை லைஃப்பும் தான் நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக வந்து இதுக்கு சப்போர்ட் கொடுக்குறவங்க அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து டபுள் கலர்னால இந்த சைட்லேருந்து பார்க்கும்போது இந்த க்ரீன் கலரில் தெரியுது. இப்போது ஃபுல்லாக வந்து ஃபில்லிங்ஸ் கொடுத்து முடித்தாச்சு. திக்காக இருந்தனால போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. அங்கங்கே இந்த டிசைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நம்ம ஸ்டோன் ஒட்டிக்கணும். இப்போ ஒரு சைடு நம்ம ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணியாச்சு, இந்த சைடு வந்து ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிக்கலாம். எப்படி வந்து ஒட்டுறோன்றத பார்க்கலாம். கொஞ்சம் எக்ஸஸாக எப்போவுமே வந்து இந்த கிளிப் ஸ்டோன்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஒட்டும் போதே நீட்டாக அந்த ஷேப்புக்கு அழகாக வந்து நீரில் வச்சு ஷேப் பண்ணி விட்டுக்கோங்க. இது ரொம்ப வந்து குட்டி சைஸு. கொஞ்சம் பெரிய சைஸ் கிளிப் ஸ்டோன்ஸ் அப்படின்னா கிளாத்துக்கு அடியில் வரைக்குமே செட் பண்ணுறதுக்கு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பீட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம நெக்லைன் போட போகிறோம். நெக்குக்கு வந்து இது வந்து நல்லா ஈவனாக இருக்கும். இது என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிசோ பிராண்டு. ஒர்க்கை வந்து இன்னுமே பர்ஃபெக்டாக ஹைலைட் பண்ணி காட்டும். அதனால் வந்து இந்த பிராண்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு மேலேயும் வந்து காஸ்ட்லியாக ஒரு பீட் இருக்குது. அது என்னென்னா ஜிக்கோ பிராண்டு. ஜிக்கோ வந்து அந்த ஐஸ்டோன் ஒட்டியிருக்கோம்ல அங்கே இருக்கிறதுக்கெல்லாம் வந்து அந்த ஜிக்கோ பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறோம். ரொம்ப குட்டி ஸ்டோன்னால அதுதான் நமக்கு வந்து அது நல்லா இருந்துச்சு. இப்போது இங்கே வந்து இது ரொம்ப குட்டி குட்டி தான் இந்த பீடுமே, இதோட சின்ன சைஸ் அது. இப்போ எப்படி வந்து பீடை வந்து கையில் அள்ளுறோன்றதையும் பாருங்கள். நம்ம ரெண்டு ரெண்டு பீடாக போடும் போது பேலன்ஸ் பீடை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோன்றதையும் பாருங்கள்.
நம்ம மோதிர விரலால் வந்து நம்ம யூஸ் பண்ணாத பீடை வந்து கையில் வந்து பிடிச்சி வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாக அந்த இது இருக்கும். இப்போ பாருங்கள், ரெண்டு பீடு மட்டும் விடுறேன், மிச்சத்தை வந்து அந்த விரலால் நம்ம வந்து ஹோல்டு பண்ணி வச்சுக்கிறோம். உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியணும்னு தான் நான் வந்து எப்படி வந்து பீடை வந்து நீடலில் ஃபில் பண்ணுறோம், எப்படி வந்து ஒரு ரெண்டு ரெண்டு பீடாக போடும் போது மற்ற பீடை வந்து கையில் வந்து ஹோல்ட் பண்ணுறோம், எல்லா டீட்டெயிலாக உங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோவை கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துருச்சா அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. பீட் ஃபுல்லாக வந்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். இப்போது இந்த செயின் லைன் தான் ஒட்டியிருக்கோம், ஸ்டோன் செயின் லைனை. இதை வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு என்னென்னா, பீடு திரும்ப அகைன் வந்து பீட் கொடுக்குறோம். பீட் கொடுக்கும் போது நம்ம ஒட்டிக்கிட்டு அந்த ஸ்டோனை ஒட்டிக்கிட்டு நம்ம போடக்கூடாது. நம்ம வந்து அதை விட்டு ஒரு லைட்டாக தள்ளி நீங்கள் போட்டிங்கன்னா தான் வந்து, அதே மாதிரி தான் ஃபில்லிங் கொடுத்துருக்கோம்ல, ஃபில்லிங் கொடுத்துட்டு நம்ம வந்து பீடு கொடுத்தோம்ல, அதுவும் அதே மாதிரி தான். அந்த பீடை அந்த ஃபில்லிங்கை ஒட்டிக்கிட்டு குத்தி நம்ம போட்டோம்னா நம்ம போட்டிருக்க ஃபில்லிங்கே வந்து அப்படியே அமுங்கிரும். அதனால் கொஞ்சம் வந்து ஒரு மைன்யூட் கேப்பு தான், மைன்யூட் கேப் விட்டு நீங்கள் வந்து பீடு போடுறீங்க அப்படின்னா அந்த ஃபில்லிங்கும் தனியாக அழகாக தெரியும், டிசைனும் அழகாக தெரியும். நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் க்ளோஸாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நம்ம போடும் போது லைட்டாக மைன்யூட் கேப்பு இருக்கணும், அப்போ தான் வந்து நீட்டாக இருக்கும் ஒர்க்கு. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ இது ஃபுல்லாக முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்றத பார்க்கலாம். இப்போ பார்டர் லைனை முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த ஐ ஸ்டோன் ஒட்டினதுக்கு கேப்பில் அந்த ஒரு கால் இன்ச் கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து எல்லா சைஸு ஸ்டோனுமே நல்லா ஒயிட் கலரு, கோல்டு, அப்புறம் க்ரீனு, அந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்து ஸ்டோன்ஸ் வந்து அந்த கால் இன்ச் கேப்பில் மட்டும் ஒட்டியிருக்கோம். அதுக்கு இப்படி தான் ஒட்டணும்லாம் இல்லை, நம்ம இஷ்டம்தான். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து அங்கங்கே பார்த்திங்கன்னா அந்த கால் இன்ச்சுக்குள்ளே ரெண்டாம் நம்பர் ஆன்டிக் பீடு வந்து தச்சுருக்கோம், அங்கங்கே வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் டியூப் பீடும் அதே மாதிரி தான் அங்கங்கே வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த ஐ ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கோம்ல, ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கு வந்து நான் வந்து கதானா பீட்ஸ் ரெண்டு சைடும் போட்டேன். அது வந்து அந்த அளவுக்கு வந்து பளிச்சுன்னு தெரியல, அதனால் அடுத்த ஸ்டெப்லேருந்து என்ன பண்ணிட்டேன், அதை கழட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப்லேருந்து கோல்டு அப்படியே. இது வந்து ரொம்ப குட்டி பீடு, ஜிக்கோ பிராண்ட். இந்த இடத்துல என்ன பண்ணோன்றத பார்த்துப்பீங்க. நான் நேராக வந்துட்டு அந்த ஷார்ப்பில் மேலே ஒரு செயின் ஸ்டிச் போட்டு கீழே வந்து அந்த பீடுக்குள்ளே குத்தி நம்ம திரும்ப அந்த ஸ்டெப் போகும்போது நல்லா ஷார்ப்னஸ் கிடைக்கும். இப்போது இந்த சைடை வந்து ஷார்ப்னஸ் தேவை, அப்போ அந்த இடத்துல ஒரு செயின் ஸ்டிச் லாக் போட்டு திரும்ப இங்கிட்ட ஒரு செயின் போட்டு அதுக்கப்புறம் நம்ம பீடை கொடுக்குறோம். அப்போ அந்த ஷார்ப் கரெக்டாக கிடச்சிரும். இப்போது ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம ஆரி நாட் போடலாம். நல்லா பெருசாக இழுத்துக்கோங்க, இழுத்துட்டு பக்கத்துலேயே திரும்ப குத்தி கொண்டு வரோம். இப்படி ஒரு சுற்றி சுற்றிட்டு
ஆல்ரெடி இருந்த நூலை வந்து பிடிச்சிட்டு கீழே இழுத்துடணும். அப்போ வந்து நாட் விழுந்துடும். அவ்வளோதான். இதே மாதிரியே வந்து எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். இந்த சைஸ் பீடு பாருங்களேன், ரொம்ப குட்டி சைஸு. இது போடுறதே நான் கொஞ்சம் வந்து டைம் நமக்கு எடுக்கும், பட் வந்து இது வந்து மைன்யூட்டான இடத்துலலாம் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். எப்படி வந்து ஹோல்டு பண்ணுறோன்றத பாருங்கள். நம்ம மோதிர விரலை வந்து சப்போர்ட்டுக்கு வச்சுக்கிறோம். இப்படி தான் வந்து ஹோல்டு பண்ணுறோம். நார்மலாக வந்து நம்ம ஒரு பெரிய சைஸ் பீட்லாம் நம்ம ஹோல்டு பண்ணோம்னா ஒரு 7-8 தான் இருக்கும். இது பாருங்கள் நிறைய இருக்குது. அந்த சைஸே உங்களுக்கு தெரியும், டிஃப்ரென்ஸ் தெரியும் நல்லா. இப்போ அடுத்தது அங்கங்கே வந்து ஹேண்ட் நீடலில் வந்து இந்த பீடை வந்து நம்ம கொடுத்துக்குறோம். இப்படி சும்மா இப்படி கொடுத்தா பத்தாது. ஒரு தடவை போட்டோம்னா அது ஃபிக்ஸடாக இருக்காது. திரும்ப அகைன் வந்து ஃபஸ்ட் லேயர் எங்கே எடுத்தோமோ அதே இடத்துல திரும்ப எடுத்துட்டு இதுக்குள்ளே விட்டு திரும்ப ஒரு ஸ்டிச்சு. இப்போ வந்து நல்லா ஸ்டிஃபாக ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி தான் டியூபும் அங்கங்கே போட்டிருக்கோம். இதுதான் வந்து ஃபுல் டிசைனு. என்ன பண்ணியிருக்கோன்னா லைட் ஆரஞ்சும் டார்க் ஆரஞ்சும் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துருக்கோம். அப்புறம் அந்த குட்டி குட்டி கேப் இருந்துச்சு பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ப்ளூ கலர் கொடுத்து கவர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து ஹேண்ட் எப்படி டிசைன் பண்ணியிருக்கோன்றதையும் பார்க்கலாம். இது எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப கேப்பு இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு, அதனால் வந்து அங்கங்கே வந்து கோல்டு சுகர் பீடும் ஃப்ரெஞ்சு நாட்டுக்கு சும்மா 2 லைன் மட்டும் எடுத்து ஃப்ரெஞ்சு நாட்டும் போட்டிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் எப்படி டிசைன் பண்ணியிருக்கோன்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்டர் லைன் வந்து எந்த சரியும் கொடுக்கல, சரி லோடிங் கொடுக்க போகிறோம் டைரெக்டாக. அதுக்கு பைப்பிங் லைன் ஒட்டி வச்சுருக்கோம். ஸ்டோன்ஸ் ஒட்டுற என்னென்னலாம் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணோமோ அதெல்லாம் ஒட்டியாச்சு. என்ன டிஃப்ரென்ஸ்னால் ஸ்கேலப் மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். அங்கங்கே வந்து அதே மாதிரி பேக்கில் பண்ணியிருக்க மாதிரி ஸ்டோன்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஒட்டிட்டோம். இந்த கேப்பில் வந்து லைட்டாக ஃப்ரெஞ்ச் நாட்டும் பீட்ஸும் வச்சு முடிச்சிடலான்னு அப்படியே போட்டிருக்கோம். டயால்ஜி பிராண்டு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ரொம்ப திக்கான சரி. நம்ம பேக்கில் வந்து சிங்கிளாக எடுத்து போட்டோம், கொஞ்சம் ரொம்ப நேரம் டைமிங் எடுத்துக்கிச்சு, அதனால் வந்து இப்போ வந்து டபுளாக எடுத்திருக்கோம். டபுளாக எடுத்தாலும் கொஞ்சம் வந்து நம்ம அந்த நீடலில் எடுக்கும் போது கொள்ளும் போது வந்து கொஞ்சம் வெளியில் எடுக்கும் போதே கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் வந்து ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த ஹேண்டு ஃபுல்லுமே வந்து காமிச்சிருப்பேன் எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத. ஃப்ரெஞ்ச் நாட் போடும்போது நம்ம 5 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கோம். 5 10 ஸ்டாண்ட்ஸு ஒரே ஒரு ரோல் பண்ணி நம்ம உள்ளுக்குத்தி எந்த இடத்துல நம்ம எடுத்தோமோ அந்த இடத்துலே போட்டு கீழே எழுத்துடணும். ஏன்னா இந்த கிளிப்பிங்ஸ் வந்து எனக்கு மிஸ் ஆயிடுச்சு. நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் ஏதாவது வந்து நான் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். எடிட் பண்ணும் போது தான் நான் பார்த்தேன். எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத பாருங்கள். அதனோட ஒரு லோடிங் கொடுத்து நம்ம ஃபில்லிங் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பீடு ஸ்டோனு பெரிய பீடு ஒரு 2 நம்பர் பீடு கொடுத்துருக்கோம். அப்புறம் இப்படி கர்வ் கர்வாக நம்ம வந்து ட்ரா பண்ணி வச்சுருந்தோம். அதில் அங்கங்கே வந்து அங்கங்கே
நம்ம வந்து ஸ்டோன்ஸு, அப்புறம் வந்து இந்த மாதிரி கட்டான பீட்ஸு மாற்றி மாற்றி ஸ்டோன்ஸு, வந்து இந்த ஸ்கொயர் ஸ்டோன்ஸு, இந்த மாதிரி பீடு பீடு பெரிய பீடு இது மாதிரி மாற்றி மாற்றி நம்ம வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கோம். பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து டபுள் கலரில், இது ஆரஞ்சு கலரும் லைட் ஆரஞ்சு கலரும் மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் மேலே வந்து ஃபுல்லாக வந்து பீட்ஸில் கொடுத்துட்டோம். இது லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு, லாங் ஃப்ரெஞ்ச் நாட் இதுதான் சாரியோட கலரு. அப்புறமேட்டு இங்கே வந்து அங்கங்கே வந்து இதே ப்ளவுஸ் கலர்லேயே வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டும் பீட்ஸும் போட்டிருக்கோம். அவ்வளோதான், ரொம்ப நீட்டாக இருக்கும். நிறைய விஷயம் வந்து நம்ம ஸ்ட்ரகிள் ஆகிற விஷயத்தெல்லாம் வந்து ஈஸியாக அப்படி மாடிஃபை பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து எனக்கான சப்போர்ட்டை கொடுங்க. எந்த அளவுக்கு நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, கண்டினியூஸாக ப்ளவுஸ் அர்ஜென்ட்டாக தான் எல்லா ப்ளவுஸுமே வரும். அப்பயுமே வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்து அதுக்கு வந்து நான் எடிட்டிங் நான் தான் வீடியோ எடுக்கணும், நானே தான் எடிட் பண்ணணும், நானே தான் அந்த வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்லோட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நான் தான் பண்ணுறேன். எனக்காக ஒரே ஒரு விஷயம்தான், என்னோட வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். எல்லாத்துக்கும் ஒரு கோல் இருக்கும்ல, அந்த கோலே நம்மளால் வந்து ரீச் பண்ண முடியல, ஆனால் ஹார்ட் ஒர்க் மட்டும் பண்ணிகிட்டே இருக்கோன்னா அது வந்து கஷ்டமாக இருக்கும்ல. கண்டிப்பாக என்னோட வீடியோஸ்லாம் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் அனுப்புங்க, பார்க்க சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.